கபட நாடகம் ஆடி மாணவர்களின் எதிர்காலத்துடன் விளையாட வேண்டாம் எனவும் நியாயமான மற்றும் தகுதியான தேர்ச்சிக்கு வழியமைக்க வேண்டும் எனவும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் அரியர்ஸ் தேர்வு எழுதாமல் தேர்ச்சி பெறுவதை ஏற்க முடியாது என அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள மு ஸ்டாலின் அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் விதிமுறைப்படியே தேர்ச்சி அறிவிக்கப்பட்டிருப்பதாக துறைக்கு தொடர்பில்லாத அமைச்சர் ஜெயக்குமார் கூறியதாகவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சிலிடம் இருந்து எந்த கடிதமும் அரசுக்கு வரவில்லை எனவும் கூறியதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்வு எழுதாமல் தேர்ச்சி வழங்கப்பட்டுள்ள மாணவர்கள் உயர் படிப்பில் மற்ற பல்கலைக்கழகங்களால் ஏற்கப்பட மாட்டார்கள் எனவும் தொழிலில் நிறுவனங்களும் அவர்களின் தகுதியை ஏற்காது எனவும் அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் கூறியுள்ளதை மேற்கோள் காட்டியுள்ள மு க ஸ்டாலின் இந்த அறிவிப்பு மாணவர்களின் எதிர்காலம் குறித்து கவலை அளிப்பதாக கூறியுள்ளார் கல்வியாளர்களின் அறிவுரை கேட்டு பழனிசாமி அரசு செயல்படுகிறதா அல்லது சுயநல காரணங்களுக்காக மாணவர்களின் எதிர்காலத்தை வீணடித்து கபட நாடகம் ஆடுகிறதா என கேள்வி எழுப்பியுள்ள மு ஸ்டாலின் மாணவர்கள் நலன் கருதி தகுதியான வகையில் தேர்ச்சி பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார்